அவங்க கந்தசாமி, ஸ்ரீ பாலாஜி அகாடமி. ஸ்டூடெண்ட்ஸ், என்ன டைட்டில்ஸை பார்த்ததுமே பயந்துட்டீங்களா? இதை மட்டும் படிச்சிருந்தா கண்டிப்பா இந்து சமய அறநிலையத்துறையில நம்ம பாஸ் பண்ணிருக்கலாம். உண்மைதான், எதை மட்டும் படிச்சிருந்தால் அப்படின்னா, அப்ப இருந்து நான் இப்ப வரைக்கும் சொல்ற ஒரே விஷயம் தான், இம்பார்ட்டன்ட் டாபிக்ல இருந்து மட்டும் தான் திரும்ப 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 கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த கொஸ்டின்ஸ், அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னென்ன என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தா போதும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எடுத்ததுமே நான் இங்கே கண்ணை மட்டும் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. தமிழில் 100க்கு 100 கொஸ்டினில் 100க்கு 100 கேள்விகள் தமிழ்லேருந்து முழுக்க வருது. அதனால் நம்ம அதை பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் ஜிகேல போயிட்டு நம்ம 70 கொஸ்டின் எடுக்கிறது தான் இங்கே நமக்கு சவாலே. ஸோ அதை நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ முழுக்க முழுக்க பார்க்க போகிறேன். சரியா? இப்போ முதல்ல டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய 200 கேள்விகள் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 200க்கு 100 கொஸ்டின் வந்து என்ன அப்படிங்கிறது தமிழ் தான் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். டோட்டலி 200 கொஸ்டின், இதில் 170 என்ன சொல்கிறது 170 கொஸ்டின் நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட் நம்ம தமிழ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். 100 கொஸ்டின், அதில் எந்த ஒரு மாற்றமும் வேணாம். அதில் 4 டைப்பும் நம்ம பிரிச்சிருக்கோம். 1 தமிழ் இலக்கணம், 2 தமிழ் இலக்கியம். தமிழ் இலக்கியத்தில் 2 போர்ஷன் நம்ம வச்சுருக்கோம். 3 பார்த்திங்க அப்படின்னா கவிஞர்கள் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நம்ம படிச்சிருப்போம். அதாவது அதில் வரக்கூடிய துணைப்பாடம், உரைநடை, இதெல்லாம் ஒரு புக்காக போட்டு நம்ம படித்தா போதும். ஸோ இது வர ஒரு கண்டினியூட்டியாக 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள், வரிசை நம்ம 6 2+2 இருக்கக்கூடிய 8 தொகை நூல்கள் எது, 10 பாட்டு நூல்கள் எது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே சமயத்தில் 11 மேல்கண் நூல்கள் எது, அதாவது 11 மேல்கண் நூல்கள், 8 தொகை, 10 பாட்டு, 11 கீழ்கண் நூல்கள் என்னென்ன, அந்த ஆர்டர் வைஸை 6 2+2 இருக்கிற அத்தனையும் எடுத்து ஒரு ஆர்டர் வைஸை வச்சுடணும். அப்படின்னா படிக்க ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அதை படித்து முடிச்சிடணும், அதை படிச்சுக்கணும். தமிழ் இலக்கணம் அதே மாதிரி தான், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, இது போக மீதி எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாத்தையும் ஒரு புக்காக போட்டு நம்ம கண்டினியூவாக படிக்க ஆரம்பிச்சு. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் போய்ட்டு நம்ம ஸ்டாண்டர்ட் வைஸாக படிக்கிறதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் மைண்டில் நிற்கும். ஒரு கண்டினியூட்டி கிடைக்காது. எல்லாமே மைண்டில் நிற்கணும் அப்படின்னா நம்ம பண்ணுற மெத்தட் வந்து தமிழில் 100க்கு 100 நம்ம எடுக்கணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் ஒரு ஆர்டர் வைஸாக நம்ம வச்சுக்கணும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, 6 2+2 என்னென்ன எங்கெங்கே இருக்குது. இப்போ 8th ஒரு எய்த்து ஒரு எழுத்து இருக்குது அப்படின்னா உடனே 10th ஒரு எழுத்துன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். +1 +2 இருக்குது. எல்லாத்தையும் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா எந்த கன்ஃபியூஸும் இல்லாமல் நம்ம வரிசை கொண்டு போயிடலாம். இது ஒரு கான்செப்ட். இதில் இது வந்து இலக்கணத்துக்கு, இலக்கியத்துக்கு வந்து 2 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 11 மேல்கணக்கு, கீழ்கணக்குகள், 5 பெருங்காப்பியங்கள், 5 சிறுங்காப்பியங்கள், அதே மாதிரி சிற்றிலக்கியங்கள், அந்த பல்லு கோவையெல்லாம் வருங்க. அதே சமயத்தில் பின்னாடி வழிபாட்டு பாடல்கள், மறுமலிச்சு பாடல்கள், இப்படின்னு வரிசையாக 6 2+2 இருக்கிறது எல்லாத்தையும் இலக்கியங்களை இலக்கியமாக போட்டோம் அப்படின்னா 2 புக்கு பக்கம் தேரும். அடுத்து தமிழ் எக்ஸ்ட்ரா, உரைநடை, துணைப்படம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு புக்காக போட்டுவிட்டோம் அப்படின்னா ஒரு கண்டினியூட்டியாக ஒரு லைன் விடாமல் நம்ம மைண்டில் நிற்கும். ஸோ இப்படி ஆர்டர் வைஸ் பண்ணி நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா தமிழில் 100க்கு 100 எடுத்துடலாம். ஓகே, இப்போ ஜிகேக்கு நம்ம வரேன். ஜிகேல இருக்கக்கூடிய 2 விஷயம், ஜிகேல வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்குற பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாமில் சிலபஸ் வரிகள் விட்டுங்க. சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நமக்கு சிலபஸ் அப்படின்னா 6 2+2 இருக்கிறதுல என்னென்ன டாபிக் நம்ம படித்தா போதுங்கிறதுக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இங்கிலீஷ் இது நம்ம ஹிஸ்ட்ரியெல்லாம் இருக்குன்னா ஐரோப்பியர் வருகையில் இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது குரூப் 2க்கு. முன்னாடி வந்து பழைய கற்காலத்துலேருந்து ஆரம்பிக்கிறது குரூப் 4க்கு. ஸோ நம்ம இங்கே நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன, நமக்கு எதுலேருந்து படித்தா போதுங்கிறதுக்காக தான் சிலபஸ் வரிகள் எடுக்கணும். கரெக்டாக சிலபஸ் வரிகளிலேருந்து எல்லா கொஸ்டின் கேட்குறாங்கன்னா மேபி நம்ம சொல்ல முடியாது. ஆனால் 6 2+2 இருக்கிறதுலையும் நிறையா டாபிக் படிக்காமல் விட வேண்டியது இருக்குது. நிறையா முக்கியமாக படிக்க வேண்டிய டாப்பிக்கும் இருக்குது. சரி, இப்போ இங்கே ஜிகேல வரக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்ன அப்படின்றது நமக்கு இப்போ நல்லா ஓரளவுக்கு தெரியும். ஆர்ட்ஸ் டாபிக், ஆர்ட்ஸ்னு உங்களுக்கு எடுத்துட்டீங்க. 1 ஆர்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன சொல்கிறோம், ஹிஸ்ட்ரி ஒன்று, 2 பாலிடிக்ஸ், 3 INM, 4 எக்கனாமிக்ஸ், 5 ஜியாகிரபி. ஏன் இதை வந்து இப்படி ஆர்டர் வைஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியும் ஐயனும் சேர்ந்தது தான் இந்தியன் நேஷனல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கம் சொல்கிறது. இந்த 2 ஏரியாவும் சேர்ந்தது ஹிஸ்ட்ரின்னு தான் நம்ம படிப்போம். இதில் 6 கேள்விகளும் இதில் 8 கேள்விகளும் இப்போ நடந்து முடிஞ்ச இந்து சமய அறநிலையத்துறையில் கேட்டிருக்காங்க. 8 6 அப்போது ஹிஸ்ட்ரின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இது வந்து 14 கொஸ்டின் நமக்கு வருது. ஹிஸ்ட்ரின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 14 கொஸ்டின், சரியா? பாலிடிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் பக்கம் நமக்கு கேட்டிருக்காங்க. 15 இருந்து 16 17 20 கொஸ்டின்குள்ள கேட்டிருக்காங்க பாலிடிக்ஸில். இப்போ நான் ஏற்கனவே பல டைம் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், ஆர்ட்ஸில் எல்லாத்தையும் நம்ம உட்காந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதில் முக்கியமாக நம்ம சொல்ல வருது பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம். இந்த 3 சப்ஜெக்டில் அதிக கான்சென்ட் கொடுத்தோம்னா ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் அதிக கேள்விகள் கேட்பாங்க. 10 to 15 கேள்விகள் கேட்பாங்க. இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 15 கேள்விகள் பாலிடிக்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ அடுத்த எக்ஸாமில் எக்கனாமிக்ஸ்லையோ ஐஎன்எம்லையோ அதிக கேள்விகள் கேட்பாங்க. இது வந்து லாஜிக்காக நம்ம இப்போ இருந்து இப்போ ரீசெண்டாக வர டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
அப்போ இந்த முறை இந்து சமய அறநிலையத்தில் 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறது நல்லா தெளிவாக தெரியுது. அது என்னென்ன கொஸ்டின்ங்கிறது இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதே சமயத்தில் ஹிஸ்ட்ரியிலையும் பாருங்க, 6 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அதிக கான்செப்ட் ஆர்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டியது இந்த 1, 2, 3, 4 டாபிக் கொடுத்தா போதும். ஜாகிரபியை நம்ம படிக்கணுமானா தேவையில்ல, விடுங்க, அது ஒரு கதை மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதில் ஒரு 6 கேள்வி இல்லை 7, 8 கேள்வி கேட்குறாங்க இல்லைன்னு சொல்ல. பட் அவங்க அதிகபட்ச கொஸ்டின் இந்த 3 ஏரியாவில் தான் அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம அந்த 3 நல்லா கான்சென்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 2 வரைக்கும் கான்சென்ட் பண்ணி படிச்சுட்டு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இதில் வந்து 35 கொஸ்டின்ஸ் நம்ம ஈஸியாக எடுக்கலாம். எப்படின்னு கேட்டீங்க, இதில் உங்களுக்கு இதில் 14, இதில் 15, இதுவே உங்களுக்கு தெரியும். 29 கொஸ்டின் பக்கம் வந்திருக்கு. எக்கனாமிக்ஸில் 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ 29, 5, 34 கொஸ்டின் பக்கம் வருது. 35 கொஸ்டின் நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். இத்தனைக்கு ஜாகிரபியை படிக்காம 34, 35 கொஸ்டின் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ப்ராக்டிக்கலாக ஆர்ட்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய ஒரு கான்செப்ட், சரியா? இப்போது தமிழில் 100, ஆர்ட்ஸில் 35. அடுத்து என்ன என்ன சொல்லலாம், நம்ம மேத்ஸில் வந்து 25க்கு 25, அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. மேத்ஸில் 25 எடுத்துக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த முறை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது, 15 கொஸ்டின் பக்கம் கேட்டிருக்காங்க, இதில் 15 எடுத்துக்கலாம். அப்போ இதில் வரக்கூடியது 3, 40. இதில் பாருங்கள், 40 ஒரு 35, 75 கொஸ்டின் நம்ம ஜிகேல ஈஸியாக எடுக்கலாம். இது வந்து இந்த எக்ஸாம் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நான் இந்த சர்வே உங்களுக்கு போட்டுகிட்டு தான் இருக்கேன். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் டீஃபாக உங்களுக்கு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஹிஸ்ட்ரியில் 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா என்னென்ன டாபிக் வந்து கேட்டிருக்காங்கன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம எடுத்துக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, பழைய கற்காலம் புதிய கற்காலம் படிக்கணும் இல்லையா, வரலாற்றுக்கு முந்தைய காலம் வரலாற்றுக்கு பிந்தைய காலம்னு சொல்லிட்டு சொல்கிறோம் அந்த இது. அப்புறம் பழைய கற்காலம் புதிய கற்காலம் நம்ம படிச்சிருப்போம். அந்த காலங்கள் அந்த சர்க்கிள் வந்து கண்டிப்பாக சிந்து சமணி நாகரிகம் அல்லது ஹரப்பா பண்பாடு அல்லது வேதகாலம்னு சொல்கிறோம் பண்ணிக்கலாம். வேதகாலம் தனி, பழைய கற்காலம் வந்து 10,000 ஆண்டுகளுக்கு முன்னே நம்ம படிச்சிருக்கோம், புதுப்புகள் வந்து இயர்ஸ்லாம் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. புதிய கற்காலம் அந்த 10,000த்துலேருந்து 4,000க்குள்ளே 3,000த்துக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். இது புதிய புக்கில் நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த சர்க்கிள்லையும் அதே சமயத்தில் 3,000த்துலேருந்து 1500 வரைக்கும் வேதகாலம் நம்ம படிக்கணும் பார்த்தீங்களா, அது வரைக்குமே பார்த்திங்கன்னா காலம் காலம்னு படிப்போம். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஹரியங்க குளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரச பரம்பரைகளை பற்றி படிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ 550லேருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடும். கிமு 550லேருந்து படிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு பின்னாடி ஹரியங்க காலத்துக்கு பின்னாடி மௌரிய பேரரசு நம்ம படிப்போம். 324 வாக்கில் மௌரிய பேரரசு படிப்போம். அதுக்கு பின்னாடி அலெக்சாண்டர் இந்தியா மீது படையெடுப்போம் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த மௌரிய பேரரசு ரெண்டாவது சர்க்கிள். இதுக்கு பின்னாடி குசான பேரரசு கிபி 78லேருந்து ஆரம்பிச்சிடும். குசான பேரரசு வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 120 வரைக்கும் வந்துடும். அதுக்கு பின்னாடி குப்தர்களது காலம் வந்துடும். இந்த இடத்துல டிஎன்பிஎஸ்சில் கொஸ்டின் எடுக்கிற ஏரியா பார்த்திங்க அப்படின்னா அந்த காலம் காலம்னு படித்த பார்த்திங்களா, பழைய கற்காலம் புதிய கற்காலம்னு சொல்லி நம்ம படித்த பார்த்திங்களா, அந்த சர்க்கிளில் இந்த முறை ஒரு கேட்ட ஒரு கொஸ்டின் தான் நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு பெண் மடியில் குழந்தையை கட்டி கொண்டு ஈட்டி எறிவது போன்ற ஓவியம் எங்கு காணப்படுகிறது அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த இந்து சமய அறநிலையத்துறையில் ஹிஸ்ட்ரியில் கேட்ட ஒரு கொஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த புதிய கற்காலம் பகுதியிலேருந்து கேட்டது. இது பிம்பேற்காலும் இருக்குது, இந்த ஒரு ஓவியம் வந்து பிம்பேற்காலம் நமக்கு இருக்குது. ஸோ இது ஒரு கொஸ்டின். இப்போ இந்த நமக்கு சர்ச் தான் இங்கே, நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காலங்கள்லேருந்து புதிய கற்காலம் அந்த சிந்து சமய நகரங்கள்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருது, சரியா? அப்படியே ஹிஸ்ட்ரியில் என்ன பண்ணிங்க கேட்டால் 6 கேள்வியில் 1 கேள்வி அங்கே போயிடுச்சா. அடுத்து பின்னாடி வரும்பொழுது குப்த பேரரசில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை சூட்டி கொண்ட அந்த குப்த மன்னர் யார், இது வந்து ஸ்கந்தகுப்தர், விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர். இதுக்கு முன்ன எக்ஸாம்லாம் குமாரகுப்தர், நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு குமாரகுப்தரை பற்றி கேட்டிருந்தாங்க. இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த முறை ஸ்கந்தகுப்தர் கேட்டிருந்தாங்க. இது வரலாற்று நிகழ்வுகளில் அந்த காலங்கள்னு நம்ம சொன்ன ஏரியாவுக்கு போக அரசர்கள்னு வரும்பொழுது அந்த 324லேருந்து அது முன்னாடி 550லாம் நம்ம சொல்லியிருப்போம். யார், ஹரிங்க குலத்தை சேர்ந்த அஜாத சத்ரு அந்த பிபி சார் இவங்களும் படிச்சிருப்போம். ஆனால் மௌரிய பேரரசு 324லேருந்து 180 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மௌரிய பேரரசை படித்ததுக்கு பின்னாடி குசான பேரரசை படிப்போம். குசான பேரரசுக்கு பின்னாடி தான் குப்த பேரரசு வந்து 319 வாக்கில் ஆரம்பித்து கிபி 600 சுமாருக்கு வரக்கூடிய அந்த குப்தர்கள் காலத்திலேருந்து பாருங்கள், அந்த காலத்திலேருந்து ஒரு கொஸ்டின், இப்போ குப்தர்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, சரியா? அடுத்த கேள்வி, இதாவது குப்தர்களுக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் முகலாய பேரரசு, குப்தர்களுக்கு பின்னாடி நம்ம ஹிஸ்ட்ரியில் வேறு யாரை படிப்போம், அரேபிய துருக்கிய படையெடுப்போம் படிப்போம். அதுக்கு பின்னாடி யாரை படிப்போம், டெல்லி சுல்தானிகளை படிப்போம். அதாவது கிபி 1206லேருந்து 1526 வரைக்கும் இருக்கிற அந்த டெல்லி சுல்தான் படிப்போம். அதுக்கு பின்னாடி 1526லேருந்து 1707 வரைக்கும் பார்த்திங்கன்னா முகலாய பேரரசை படிப்போம். அந்த முகலாய பேரரசுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த முறை இந்து சமய அறநிலையத்துறை கேள்வி. அப்போ அதுலேருந்து கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னா, எந்த முகலாய மன்னருக்கு வந்து தன்னுடைய பேருக்கு வந்து அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லிட்டு பேரை வச்சுருக்கேன். அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நம்ம முகலாய பேரரசில் ஹுமாயூன் அவர் தான் நம்ம படிப்போம். அவர் அதிர்ஷ்டசாலியாக பெயர் கொண்டவர், ஆனால் அதிர்ஷ்டமில்லாத சாலியாக தான் வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம படிப்போம். ஃபஸ்ட்டு பாபர் வருவார், ஹுமாயூன் படிப்பார் வருவார், ஹுமாயூனுக்கு அப்புறம் அக்பர் வருவார். இது வந்து பாட்ஷா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷார்ட்கட்டு நம்ம வச்சுருந்தோம்.
பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்கட்டை வச்சு நான் பண்ணியிருப்போம். இந்த முறை என்ன கேட்டிருக்காங்க, ஹுமாயூன் பற்றி கேட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்று இதில் இருக்கிற யாராவது ஒரு அரசர்களை பற்றி கேட்குறாங்க இல்லையா. ஸோ முகலாய பேரரசு வந்து ஒரு குவஷ்சன் பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த காலங்கள்ல இருந்து ஒன்று, அடுத்து குப்த பேரரசுன்னு ஒன்று, இதுக்கு பின்னாடி முகலாய பேரரசு வந்து ஒன்று கேட்டிருக்காங்க. இதுக்கு பின்னாடி பார்க்கலாம் இதோட ஒட்டுனு மாதிரியே வர்றது மராட்டிய பேரரசு. இது வந்து மராட்டிய சத்ரபதி சிவாஜியை பற்றின தகவல்கள் இல்லையா. ஸோ அந்த மூன்றாம் பானிபட்டு போர் எப்போது நடைபெற்றது அப்படின்னா அந்த மராத்திகள் டைட்டில் தான் நமக்கு வருது. அந்த அவுரங்கசீப்போடைய எதிரியாகவும், எதிரியா மீன்ஸ் அவர் வந்து இவருக்கு தக்கான புற்றுநோய்க்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்காரு. ஸோ சிவாஜிங்கிற காலகட்டம் அந்த இடத்துல வரும்போது நம்ம மராட்டியர்களோட டோட்டல் கான்செப்ட் படிப்போம். அந்த மராட்டியர்கள் யார் யார் முக்கியமான அரசர்கள், அப்புறம் பீசாக்கள் யார் அப்படின்னு படிப்போம். ஸோ அதிலிருந்து ஒரு கொஸ்டின், மூன்றாம் பானிபட்டு போர் எப்பொழுது நடைபெற்றது, எப்போது 1761 அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல ஒரு இதை படிப்போம். ஸோ நீங்கள் என்ன படிப்போம், முகலாயர்கள் பின்னாடி மராட்டியர்களை படிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் கொஸ்டின் வரலாறுல கேட்ட கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னா தென்னிந்திய வரலாறு தான். தென்னிந்திய வரலாறுனா நம்ம அசால்ட்டை நம்ம சொல்லிடலாம், பல்லவர்கள், சாளுக்கியர்கள், சேர சோழ பாண்டியர்கள், மிஞ்சி போனால் ராட்டிரக்கோடர்கள், இவங்களாம் காகதியர்கள், இவங்களாம் எக்ஸ்ட்ரா படிப்போம். ஆனால் அதிகபட்சம் பல்லவர்கள் வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் வந்துடும். அதே சமயத்தில் சேர சோழ பாண்டியர்கள் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்துடும். இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், பல்லவர்கள் வந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்காங்க கேட்டிருக்காங்க, சோழ பேரரசு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ பல்லவர்கள் வந்து கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் யார், முதலாம் நரசிம்மன் ஒரு சிறப்பு பேர்கள் தான், மாமல்லன் என அழைக்கப்படுபவர் யார், இது வந்து பல்லவர்கள் வந்து ஒரு கொஸ்டின் எடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க சோழ பேரரசு வந்து ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த சோழர்கள் அதாவது மூவர் உலா எழுதின ஆசிரியர் யார், ஒட்டக்குத்தர், இது வந்து அந்த சோழர்கள் காலத்தில் இயற்றப்பட்ட தமிழ் நூல்கள் பற்றின தகவல்கள் தான் இந்த டைட்டில்ஸை சொல்லப்பட்டிருக்கும். அப்போ அங்கேருந்து அந்த டைமில் வந்து யார் யார் சேக்கிலார் பெரிய புராணம் வந்து ஜெயங்கொண்டார் கலிங்கத்து பரணி, அப்புறம் திருத்தகத்தவர் ஸ்ரீகிருஷ்ணமணி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட நூல்கள். ஸோ அதிலிருந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ இது வந்து நமக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சோழர்கள் இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. தென்னிந்திய வரலாறுல கண்டிப்பாக ரெண்டு அல்லது மூணு கேள்வி வர்ற வகையில் சோழர்கள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. இது வந்து ஹிஸ்ட்ரியினுடைய ஒரு கான்செப்ட் நம்ம சொல்கிறோம். இப்போ ஐஎன்எம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1857 1947 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி பூரா பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்னு சொல்ல போகிறோம். இதுலேருந்து கம்பல்சரி என்ன சொல்கிறது, எட்டு கொஸ்டின் இப்போ இந்த முறை கேட்டிருக்காங்க அப்படின்னா அடுத்த முறை இதுலேருந்து அதிகமாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்னென்ன கேள்விகள் அப்படிங்கிறது நம்ம கிட்டத்தட்ட நிறைய சொல்லலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழ்கண்ட ஹோட்டல் யார் மிதவாதியாவார் அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டினை கேட்டிருந்தாங்க. அது வந்து தாதாபாய் நௌரிஜி பற்றி சொன்னது. அதேமாதிரி என்ன சொல்லலாம் அப்படின்னா, சத்யஜோதக் சமாஜ் அப்படிங்கிற அந்த உண்மையை தேடுபவர் சங்கம் எங்கே இருக்குது, அதாவது அந்த அமைப்பை வந்து யார் ஏற்படுத்தணும், அதாவது சத்ய சோதக் சமாஜ் அப்படிங்கிற அமைப்பை யார் ஏற்படுத்தணும், ஜோதிபா பூலே அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதாவது இது வந்து எப்படின்னா, இந்த ஐஎன்எம் போர்ஷனில் இந்த சமூக சமய சீர்திருத்தவாதிகள் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஜோதிபா பூலே, வினோபாபாவே, அதே சமயத்தில் தயானந்த சரஸ்வதி, இவர் நம்ம ராமகிருஷ்ண மடம்னு சொல்லக்கூடிய அந்த இவர் ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், இவரை பற்றின தகவல்கள்லாம் அந்த சமூக சமய சீர்திருத்தவாதிகளில் நம்ம படிப்போம். இது வந்து ஐஎன்எம் கான்செப்டில் வரக்கூடிய ஒரு முக்கியமான தகவல். ஸோ இதிலிருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எட்டு கேள்விகள் இந்த மாதிரி வரிசையாக கேட்டிருக்காங்க. இது இப்போ இப்போ ரீசனாக நடந்தால் இந்து சமய அனுபவத்தில் ஒரு கேள்விகள் கேட்டிருக்காங்க. இப்படியாக நம்ம இந்த ஹிஸ்ட்ரியிலையும் ஐஎன்எம்லையும் 14 கேள்விகளை அழகாக அசால்ட்டாக நம்ம எடுக்கலாம். இப்படி செலெக்ஷன் பண்ணி முக்கியமான டாபிக் எடுத்து அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டும், 6 2+2 இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டும் ஃபிங்கர் டிப்பு நம்ம கொண்டு வந்துட்டால் போதும். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்லாத்தையுமே நம்ம படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கணும். முகலாயர்கள் பற்றி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது இருக்குது, ஏகப்பட்ட தகவல்கள் நமக்கு இருக்குது, கலெக்ஷன் பண்ணலாம், நெட்டில் போட்டால் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் வரலாம். பட் அத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம எக்ஸாமில் கேட்கணும் கிடையாது, அத்தனை பாயிண்ட்ஸும் கேட்க மாட்டாங்க. ஆனால் ஸ்கூல் புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸில் இருந்து ஏதோ ஒரு பாயிண்ட் கேட்பாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம அந்த டைட்டில்ஸை சூஸ் பண்ணி அதில் ஸ்கூல் புக்கில் எந்தெந்த இடத்துல என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கிறத கலெக்ஷன் பண்ணி ஒரு ஏரியாவை நம்ம மெட்டீரியலை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம கம்மியாக படித்து அதிக மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம முகலாய பேரரசு சொல்லிட்டு போயிட்டு நம்ம நெட்டில் தட்டினோம்னா ஏகப்பட்ட தகவல்கள் வரும், அத்தனையுமே உட்காந்து படிச்சிருந்து டைம் வேஸ்ட், அது படிக்கிற நேரத்துக்கு மற்ற இன்னொரு டாப்பிக்கை படிக்கலாம் சரியா. ஓகே, இப்போ நம்ம பாலிடிக்ஸ் வரும். இந்த முறை பாலிடிக்ஸில் அதிகமாக கேள்வி கேட்டுக்கும். பாலிடிக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 15 க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க பாலிடிக்ஸ் மட்டும் 15 க்வெஸ்சன் கேட்டுக்கோங்க. அப்படி பாலிடிக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைட்டில் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஒருமைப்பாடு அப்படின்னு ஒரு டைட்டில்ஸ், 6 2+2 இருக்கக்கூடிய தேசிய ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது அந்த தேசிய உருது மொழி வந்து முதல்ல எந்த மொழியில் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி இந்த முறை கேட்டிருந்தாங்க. இது வந்து தெலுங்கு மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டது. இந்த டைட்டில் என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சின்னம், அப்புறம் இந்த பாடல், கொடி, அப்புறம் என்ன சொல்கிறது, இந்த நிறைய சொல்லலாம், கீதம், இதை பற்றின தகவல்கள், தேசிகன் சொல்கிறது, இதை பற்றின தகவல்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த தேசிய ஒருமைப்பாடு டைட்டில்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த முறை வந்து இந்த இந்த ஏரியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னே கேட்டது நிறைய இருக்குது. அதே சமயத்தில் நாடாளுமன்ற சம்மந்தமாக கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்குது. அதாவது எது
பாராளுமன்ற அரசாங்க முறையால் நிர்வாகத்துறைக்கு கூட்டு பொறுப்பாக திகழ்கிறது அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் வந்து இந்த முறை கேட்டாங்க. இது வந்து பாராளுமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி நம்ம சொல்கிறோம். ஸோ பாராளுமன்றம் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் உங்களுக்கு ஒரு வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன், அதில் சில பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செலக்டிவ் டாபிக்ஸாக இன்னும் பாலிடிக்ஸில் என்ன முக்கியமான டாபிக்ஸ் எல்லாம் இருக்குது அதை மட்டும் நம்ம 6+2 இருக்கிற பாயிண்ட்ஸை கலெக்ஷன் பண்ணி படித்தா போதும்னு சொல்கிற அளவுக்கு என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னா, இந்த மக்களவை மாநிலங்களவையினுடைய அதிகாரங்கள் என்ன சொல்லிட்டு, அதில் தான் இந்த ராஜ்யசபா என்பது பாராளுமன்றத்தின் எந்த அவை அப்படின்னு இந்த முறை கேள்வி கேட்டிருந்தாங்க. அது வந்து மேலவை அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின், இந்த இந்து சமயம் தெரியல. அதே மாதிரி இந்த குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்கள் இருந்து ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆளுநருடைய அதிகாரங்கள், ஆளுநர் சார்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும். அதே மாதிரி அடிப்படை உரிமைகள் கடமைகள் இருந்து ஒரு கொஸ்டின் இந்த முறை கேட்டிருந்தாங்க. அப்புறம் பெண்கள் அந்த குழந்தைகள் பாதுகாப்பு சட்டம் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருந்தது. அப்புறம் இந்த அட்டவணைகள் பகுதிகள் இதெல்லாம் சொல்கிறாங்க, இந்த சரத்துகள் இதுலேருந்தெல்லாம் ஒரு கொஸ்டின் நமக்கு வந்திருந்தது. இதெல்லாம் முக்கியமான டைட்டில்ஸ் பாலிடிக்ஸில். அப்புறம் பிரதமர், உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம், அப்புறம் உள்ளாட்சி அமைப்பு, இவங்க பற்றின தகவல்கள்லாம் ஒரு 3-4 கேள்விகள் அந்த ஏரியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. இவ்வளோ தான் பாலிடிக்ஸு முக்கியமான டைட்டில்ஸ்னா இவ்வளோ தான். இதை ஃபிங்கர் டிப்பில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10, 12, 13 கொஸ்டின் பக்கம் நம்ம ஈஸியாக அதில் மார்க் எடுக்கலாம். இப்படி அதிகபட்சமாக பாலிடிக்ஸ் கேட்டாங்கன்னா அதிக கேள்வி கேட்டுக்கலாம். ஒரு 8 கேள்வி, 9 கேள்வி கேட்குற இடத்துல 5-6 கேள்வியாவது நம்ம அதில் எடுக்கலாம். இப்போ நமக்கு என்ன அப்படின்னா, எல்லாத்தையுமே டோட்டலாக படித்து வைக்கிறத விட ஃபஸ்ட்டு 75% நம்ம தேடுற அளவுக்கு ஃபிங்கர் டிப்பு கொண்டு வந்துடணும். அதை பார்த்தீங்கன்னா கான்செப்ட் கம்மியாக இருக்குது எல்லா சப்ஜெக்ட்லையுமே. கான்செப்ட் பார்த்தீங்கன்னா 75% வந்து முக்கியமான டாபிக் வந்து மட்டும்தான் கேட்டுட்ருக்காங்க. சரி, இப்போ வந்து மேத்ஸ்க்கு வந்து ஹிஸ்ட்ரி, பாலிடிக்ஸு, ஐஎன்எம் இந்த மூணும் நம்ம தெரிஞ்சிட்டோம். இதில் 15 கொஸ்டின், அதில் 14 கொஸ்டின் நம்ம எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 30-35 கொஸ்டின் பக்கம் நம்ம வந்துடும். எக்கனாமிக்ஸ் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் கொடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜாகிரி கூட எக்கனாமிக்ஸ் கான்சன்ட்ரேட் இந்த முறை கம்மியாக கேட்டாங்க அப்படின்னா அடுத்த முறை கண்டிப்பாக நிறைய கேட்பான், அதில் எந்த மாற்றமும் வேண்டாம். சரிங்க, பாலிடிக்ஸை குறைச்சிடலாம் அப்படி அது பிளான் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து மேத்ஸுக்கு வாங்க. மேத்ஸில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பாட்டுக்கு நம்ம உள்ளே புந்துட்டு நெட்டில் இருக்கிற மேத்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு, புக்கில் இருக்கிற மேத்ஸ் இதெல்லாம் அந்த ஆத்தரது நல்லாயிருக்கு, இந்த ஆத்தர் நல்லாயிருக்கு, அதெல்லாம் எதுவுமே யோசிக்காதீங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிற மேத்ஸ் வந்தால் கொஷின்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு. அதில் மட்டும் நல்லா டேலண்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், 25 கொஷின், 20 கொஷினாக அது ஈஸியாக மார்க் எடுக்கலாம். அது எப்படி அப்படின்னு பாருங்கள். இப்போ வாழ்வியல் கணிதம்னு மொத்தம் ஒரு ஒன்றும் கிடையாது, வாழ்வியல் கணிதம் ஒரு டாபிக், அதுக்குள்ளே என்னென்ன சப்ஜெக்ட் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் மொத்தம் ஒரு 5 டாபிக் மட்டும் நம்ம மேத்ஸில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். அந்த 5 டாபிக் என்னென்ன அப்படின்னா, வாழ்வியல் கணிதம், மெய்யெண்ணில் தொகுப்பு, அளவியல், வடிவியல், இயற்கணிதம், இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு 4-5 டாபிக் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். அதில் கம்பல்சரி கொஸ்டின் வர்றது வாழ்வியல் கணிதத்துலேருந்து கேட்பாங்க. அந்த வாழ்வியல் கணிதத்தில் இருக்கிற சப்டைட்டில்ஸ் எல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சராசரி, சதவீதம், காலம் மற்றும் விலை, ஆட்கள் நாட்கள், அப்புறம் விகிதம், விகித சமம், லாப நட்டம், தனி வெட்டி, கூட்டு வட்டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்வியல் கணிதம் சம்மந்தப்பட்ட தகவல்கள். இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வருது. இதை கூட நீங்கள் ரொம்ப தூரம் ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸ்கூல் புக்கில் போயிட்டு அந்த இந்த மெசேஜெல்லாம் கலெக்ஷன் பண்ணி பாருங்கள், எல்லா கணக்குகளும் அதுலேருந்து தான் வந்திருக்கும். வேணால் ஒரு கணக்கு 2-3 கணக்குகள் வேணால் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. விகிதத்துலேருந்து வயது கணக்கை கேட்டிருப்பாங்க. அப்புறம் அந்த சம்பளத்துலேருந்து எவ்வாறு பிரிக்கிறதுன்ற இது விகிதம் கேட்டிருப்பாங்க. இப்படி ஒரு ஆல்ட்ரேஷன், இப்போ அதுலேருந்து இதோட இதோட மங்கள் சதவீதம் சராசரியும் மிங்கிள் பண்ணி கேட்குற கேள்வியும் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி அடுத்த டைட்டில் பார்த்தீங்கன்னா மெய்யெண் தொகுப்பு நான் சொல்லியிருப்பேன். இந்த மெய்யெண் தொகுப்பில் வந்து எல்சியம், இந்த மீசியமா மீபவான்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது இயற்கணிதத்துலையும் வருது, இதில் இங்கேயும் வருது. ஸோ அந்த மீசியமாக எடுக்கிறது, அப்புறம் விடுபட்ட எண், அடுத்த எண் என்ன அப்படிங்கிறது, அப்புறம் சுருக்குகங்கிறது ஒரு கொஸ்டின், பகு எண், பகா எண்கிறது ஒரு கொஸ்டின், கூட்டுத்தொடர், தனிநிலை தொடர், இந்த மாதிரி தொடர்கள் இருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு வருது. ஸோ இந்த இவ்வளோ தான் அந்த மெய்யெண் தொகுப்பில் இருக்கிறது. அப்புறம் இயற்கணிதம், அதில் வந்து இந்த பல்லுறுப்பு கோவைகள், அதனுடைய கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், இது சம்மந்தமான தகவல்கள் இந்த இயற்கணிதத்தில் வரக்கூடியது. அப்புறம் அதில் வந்து மிக்ஸ் பண்ணி வரக்கூடிய தகவல்கள், சிங்கிள் எக்ஸ்பிரஸ் வை, அந்த ஃபார்முலா, முற்றொருமைகளை பயன்படுத்தி கணக்குகளை தீர்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைட்டில் நம்ம படிப்போம். ஸோ இதெல்லாமே வந்து டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஏரியாக்கள். அப்புறம் அளவியல், இந்த சதுரம், செவ்வகம், கூம்பு, இதெல்லாம் நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக என்னுடைய ஏரியா என்ன, பரப்பளவு என்ன, மொத்த வலைப்பரப்பு என்ன, மொத்த பரப்பு என்னன்னு படித்தது போக, கூட்டு உருவங்கள், இப்போ சதுரம் இப்போ கோள வடிவத்தில் இருக்கிறது, முக்கோண வடிவத்தில் அங்கே பண்ணுறது, சதுரம், செவ்வகம், இதெல்லாம் கூட்டு உருவங்களாக வரக்கூடிய கணக்குகள், இதெல்லாம் பார்த்தா போதும் அளவியலிருந்து ஒரு சில டாபிக் நடந்துக்கலாம். இது போக நீங்கள் வடிவியலில், புள்ளியல், அந்த புள்ளியல்லாம் பார்க்கும்பொழுது அந்த வீச்சு, இடைநிலை, சராசரி, இதெல்லாம் நம்ம படிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா விவரங்களை கையாளுதல், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஏரியா, இந்த வட்டகோண பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த வடிவியல் ஏரியாக்கள் இருந்தெல்லாம் ஒரு 2-3 கொஸ்டின் நமக்கு வந்துகிட்டே இருக்குது. இப்படி செலக்டிவாக மேத்ஸில் கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணி படித்தாலே 25-20 கொஸ்டின் நம்ம ஈஸியாக எடுக்கலாம் எங்கள் மேத்ஸில். அப்படிங்கிறப்போ நமக்கு இதில் 20 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸும் அதே மாதிரி தான், டெய்லி வந்து சில முக்கியமான டாபிக் மட்டும் நம்ம படித்த போதும் கரண்ட் அஃபேர்ஸில். சரியா? ஸோ இது வந்து நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து டெய்லி கொஸ்டின், அது வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான். கம்பல்சரி பாருங்கள், இந்த முறை இப்போ நமக்கு இப்போ ரீசெண்டாக வந்த தாக்குதல்கள், இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நமக்கு இருக்குது. ஓகேயா?
ஸோ இதில் வந்து நம்ம என்ன சொல்லணும், கரண்ட் அஃபேர்ஸில் 15 questions 20 questions நம்ம ஈஸியாக எடுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 40 questions எது மேத்ஸும் கரண்ட் அஃபேர்ஸும் 40 questions எடுத்துக்கலாம். 40 இந்த ரெண்டு ஏரியா ஆர்ட்ஸில் 35 questions, மொத்தம் 75 questions நம்ம எடுத்துக்கலாம். 100 questions வந்து தமிழில் கேட்டிருக்கலாம். சரியா, இப்போது இந்த ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச இந்து சமய அறநிலைத்துறையில் இந்த மாதிரி டாப்பிக்குக்கு மட்டும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருந்தால் கண்டிப்பாக 170-175 questions புரியுங்களா, மார்க் அல்ல, 200 questionக்கு 175 questions அசால்ட்டாக எடுத்துருக்கலாம். சரியா, இப்போ அடுத்து வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையும் இப்படித்தான் கேட்பாங்க. இன்றைக்கி கரண்ட்லி டிஎன்பிஎஸ்சியோட ட்ராக் வழி இந்த வழியாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமியாவது புரியுங்களா, அடுத்து எனக்கு குரூப் 2 எக்ஸாம் வருது, குரூப் 4 எக்ஸாம் வருது, இந்த மாதிரி செலக்டிவான ஏரியாக்களை செலெக்ஷன் பண்ணி உள்ளே படித்து பாருங்கள். நமக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை அசால்ட்டாக பாஸ் பண்ணலாம். இப்படியாகத்தான் நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்டூடெண்ட்டை ஸ்டேட் லெவலில் 5 மாதம் படிக்க வச்சு ஸ்டேட் லெவலில் 47th place நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த வீடியோவும் நம்ம இதில் போட்டிருக்கேன் யூடியூப் சேனலில், ஸ்ரீ பாலாஜி அகாடமி 128 உள்ளே போய் பாருங்கள். அந்த இதில் நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், அவரே பேட்டியும் கொடுத்துருக்காரு. இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறது கஷ்டமா இல்லை ஈஸியாங்கிறது உங்கள் கிட்ட தான் இருக்குது. சரியா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.